மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய மதிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் பனிரெண்டு லக்னங்களுக்கும் ராஜயோகம் அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் பனிரெண்டு லக்னங்களுக்கும் பனிரெண்டு லக்னங்களுக்கும் ராஜயோகம் ராஜயோகம் அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் என்ன மாதிரியான ராஜயோக அமைப்புகள் இருக்கின்றன ஏற்கனவே எல்லா லக்னங்களுக்கும் எது வந்து சுப கிரகம் அசுப கிரகம் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கிறேன் ராஜயோகம் என்பது கிரகங்களுடைய அரசனாக கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த அரசனாக கூடிய அமைப்பு என்கின்றதன் அடிப்படையில் அரசனாக கூடிய அமைப்பு என்பதன் அடிப்படையில் அரச கிரகங்கள்னு இப்ப போன வாரம் பிரித்து சொன்னோம் இல்லையா அப்ப அந்த அரச கிரகங்கள்னு பிரிச்சு சொல்லப்பட்ட கிரகங்கள் எந்த எந்த நிலையில அமைகிறது என்பது மிக முக்கியம் ரெண்டாவதாக தசா புக்திகள் என்கின்ற அமைப்பு ராஜயோகம் இருந்தாலும் மட்டும் பரவாயில்ல இங்கே ஒருத்தர் கேட்டுருந்தார் பாருங்க ராஜயோகம் லக்னத்தபடி ஏன் செயல்படலை ராஜயோகம் உண்மையில எது ராஜயோக தசை எது என்னதான் இருந்தாலும் தசா புக்தி முக்கியம் தசா புக்தி முக்கியம் ஆதிபத்தியம் காரகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஒருவர் அரசனாக இருக்கிறார் அவர் எப்பவுமே ஒருவர் முதல்வராக இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சித் தலைவராகிறார் திரும்பி அஞ்சு வருஷம் கழிச்சு முதல்வராகிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மன்னராக இருக்கிறார் தசாபக்திகளின் அடிப்படையில் நிரந்தர ராஜயோகம் நிரந்தர ராஜயோகம் மன்னராகவே பிறக்கிறார் முன்னாள் மன்னராக இருக்கிறார் இந்நாள் மன்னராக இருக்கிறார் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடை கொண்டிருந்த கலைஞர் ஜெயலலிதா நம்ம நம்ம மாநிலத்தில் உள்ளவங்களை தான் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் நம்ம மாநிலத்தில் வந்த கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் கூட ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோற்றாங்க ஜெயித்தாங்க ஒருத்தர் இறக்கும்போது முன்னாள் முதல்வராக இருந்தார் ஒருத்தர் இறக்கும் இறக்கும்போது இந்நாள் முதல்வராகவே இருந்தார் ஆக நிரந்தர ராஜயோகம் என்பது அந்தந்த அமைப்பில் அந்த ஆதிபத்தியங்கள் எப்போது செயல்படும் காரகம் எப்போது செயல்படும் என்பதை குறித்து நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது இப்போ பனிரெண்டு லக்னங்களுக்கும் ராஜயோகம் என்கின்ற அமைப்பை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா தசாபக்தி அமைப்புகள் கண்டிப்பாக வரணும் லக்னாதிபதி மிக மிக முக்கியம் ராஜயோகாதிபதி செயல்படுவதற்கு தசாபக்தி முக்கியம் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் இதைத்தான் திரும்ப 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 மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் எந்த ஒரு அரச நிலையில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் லக்னாதிபதி கடுமையான அளவில் இருக்கும் ராஜயோகம் என்பது கேந்திர கோணாதிபதிகள் ஒன்று சேர்வது ஒரு கிரகம் அதிக சுபத்துவத்தோடு இருப்பது எல்லா அமைப்புகளும் ராஜயோக அமைப்பில் வலுவாக இருக்கும் உதாரணமாக மேஷ லக்கணம் இந்த மேஷ லக்கணத்திற்கு இது கண்டிப்பாக ராஜயோகம் அல்லது இப்படி வச்சுக்கலாம் குரு கூட ஆறில் மறையக்கூடாதுன்னு சொல்லுவேன் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்து நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் நண்பர்கள் கேந்திரம் கேந்திரம் கோணம் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக கோணமாக கேந்திரம் கோணம் இது வந்து ஒரு ராஜயோகத்தினுடைய அடையாளம் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணமாக இருப்பது ஒரு ராஜயோகத்துடைய கடுமையான ஒரு அடையாளம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணம்னு சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் சூரியன் இங்கே திக்பலமாக இருக்கிறார் சந்திரன் இங்கே திக்பலமாக இருக்கிறார் குரு திக்பலத்துக்கு அமைப்ப குரு குரு திக்பலத்திற்கு அருகே இருக்கிறார் இந்த இடத்துல எந்த இத்தகைய பெரிய ரா இது ஒரு ராஜயோகம் இது ஒரு முழுமையான ராஜயோகம் பத்தாம் இடம் பத்தாம் பாவகம் மிகப்பெரிய ஒரு நல்ல அளவில் இருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அளவில் இருக்கு சனி இங்கே இருக்கிறான்னு வச்சுக்குவோம் பத்தாம் அதிபதியும் வலுத்து இருக்கிறார் பத்தாம் அதிபதியும் வலுத்திருக்க மிகப்பெரிய ஒரு நல்ல அளவு சரி இங்கே செவ்வாய் இங்கே வந்துடுறார் சுக்கரனின் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்தோட தொடர்பு கொள்ளுகிறார் இது ஒரு இது ஒரு வகையில் லக்னத்தை லக்ன அமைப்புகளில் பாபத்துவமாக இருந்தாலும் கூட லக்னத்தை செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறத விட லக்னத்தை செவ்வாய் பார்க்குறது ஓரளவுக்கு நல்லது லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் கோபக்காரராக அவசரப்படுபவராக லக்னம் குறைபட்ட அமைப்பு தான் லக்னம் சுகத்துவம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகளில் இப்போது இப்போது நான் செல்லக்கூடிய இந்த அமைப்புகளில் இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இந்த இடத்துல என்னன்னா ஆயில நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா சரியான பருவத்தில் அவருக்கு இந்த திசையும் வரும் சூரிய சந்திர திசைகள் திசாபக்தி முக்கியம் நிரந்தர ராஜயோகம் என்பதற்கு அடையாளமாக பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் போன்ற இப்போ புதனை போட்டு இங்கே வச்சுக்கலாம் புதனை வந்து ஆறு பதினொன்றுக்குடியவர்கள் பரிவர்த்தனை ஒரு ஒரு மாடல் ராஜயோக ஜாதகத்தை காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் குரு அதிகம் கிரகங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அவர் ராஜயோகத்தை அடைவார் அப்படிங்கிறது ஒரு விதி இந்த இடத்துல சூரியன் நீச்சம் சூரியன் நீச்சனாகி அதன் பிறகு பங்கம் ஆனால் இந்த இடத்துல புதன் தான் அதிக சுமத்துவமான ஒரு கிரகமாக இருக்கிறார் இப்போ லக்னாதிபதியே லக்னாதிபதியை இப்படி போடுங்க லக்னாதிபதியை இப்படி போடுங்க ரெண்டாவது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ராஜயோகம் என்பது அப்படியே புதன் சார்ந்த யோகமாக மாறும் ராஜயோகம் என்பது இந்த இடத்துல புதன் சார்ந்த யோகமாக மாறும் ஒரே அமைப்பு தான் ஒரே அமைப்பு தான் புதன் சார்ந்த யோகமாக அப்படியே மாறும் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம் அஸ்வினி நட்சத்திரம்னா கேதுவோடது நாலு வருஷம் சுக்கிரனோடது இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயதுலேருந்து சூரிய சந்திர தசைகள் நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் நடக்கும் இன்னும் சூரிய சந்திர செவ்வாதசிகள் இந்த இடத்துல மறுபடியும் பழைய மாதிரியே ராகு எதுக்கில் ராகு வேணாம் ராகு வந்து புதன் சம்பந்தப்பட்ட யோக அமைப்புகளுக்கு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன் புதன் சம்பந்தப்பட்ட யோக நல்ல நுணுக்கத்தை சொல்கிறேன் மாணவர்கள் அப்படியே கவனிக்கணும் ஃப்ளோவில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய நுணுக்கங்களை சொல்லுவேன் இந்த இடத்துல ராகுவை போட போனவன் ராவோட நிறுத்திட்டேன் புதன் சம்பந்தப்பட்ட யோக அமைப்புகளுக்கு ஒரு கிரகம் சம்பந்தப்பட்ட யோக அமைப்புகளுக்கு அந்த கிரகம் யோகமாக இருந்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய வீடுகள் ராஜயோகம் வீடுகள் யோகமாக இருந்தால் தான் ராஜயோகம் இந்த இடத்துல ராகு இருக்கவே கூடாது இந்த இடத்துல ராகு இருந்தா புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிபடும் கவனமாகத்தான் குருவை போட்டேன் மிதுனம் வலுத்து இருக்கிறது அதே போலவே கண்ணியும் கெட்டு போயிருக்க கூடாது கண்ணியும் கெட்டு போகாதவர்தான் சாப்ட்வேர் அக்கௌண்ட் அக்கௌண்ட் எல்லாத்துலேயும் மிதுனமும் கண்ணியும் இயல்பாகவாவது இருக்கும் என்று கெட்டு போய் அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தாங்க ராகுவ தூக்கி நான் கேதுவு தூக்கி பத்தாம் இடத்துல போடுறேன் ராகுவ தூக்கி இங்கே போடுறேன் ராகு என்ன தான் கடகத்தில் இருந்தாலும் பௌர்ரமி சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணி காலியாக இருக்கிறது இந்த இந்த அமைப்பை ராஜயோக அமைப்பில் இந்த அமைப்பை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு கிரகம் ராஜயோகத்தன்மையை கொடுக்கறது அந்த கிரகத்தினுடைய வீடுகளும் சுகத்துவமாக இருக்கணும் இது ஒரு முக்கிய விதி முக்கியமாக பார்க்கணும் நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி சூரியனை போட்டேன் சூரியனை குரு இங்கேருந்து சிம்மத்தை பார்க்குறாருன்னு போட்டேன் சிம்மம் கெட்டுப்போயிருந்தால் ராஜயோகம் பங்கம் ஏற்படும் இப்போ இந்த ஜாதகம் புதன் சார்ந்த ராஜயோகத்தை அடையக்கூடிய அமைப்பு அக்கௌண்ட்டு கணக்கு வழக்கு சாஃப்ட்வேரில் இந்த ஜாதகர் மிகப்பெரிய யோக பலனை அடைவார் தசாபக்திகளும் நல்லா இருக்குது புதன் தசையில் தான் அடைவார்னு இல்லை புதன் தசையில் அடைய மாட்டார் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்திற்கு அஸ்வினி மா ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம் சுக்கரதசை இருபத்தி நாலு வயசுக்கு சுத்த தசை இருபத்தி நாலு வயசில் முடிஞ்சிடும் தசை இருபத்தி நாலு வயசுலேருந்து ஆரம்பிக்கும் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் இங்கே நீச்சம் என்பது நீச்ச பங்க நிலையாக அமையும் நீச்சம் என்பது இங்கே நீச்ச பங்க நிலையாக வந்து விடுகிறது குருவின் பார்வை ஐயா சூரியனும் தானையா இங்கே இருக்கிறாரு ஒரு சுபத்துவம் என்பது சுபத்துவம் என்பது ஸ்தானபலத்தின் அடிப்படையிலானது பத்தாம் பாவகத்தின் அடிப்படையிலானது சுபத்துவம் என்பது ஸ்தானபலத்தின் அடிப்படையிலானது சுபத்துவம் என்பது ராஜயோகத்தை இப்படித்தான் கணக்கு பண்ணணும் சுபத்துவம் முதல் நிலை சுபத்துவம் என்பது முதல் நிலை சுபத்துவம் என்பது ஸ்தானபலத்தின் அடிப்படையிலானது ஸ்தான பலம் அடிப்படையிலானது ராஜயோக விளக்கங்கள்ல இது எல்லாத்தையும் பார்க்கணும் அடிப்படையிலானது இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே வளர்த்துருக்கிறாங்க இந்த இடத்துல சுக்கரன் நீச்சம் சுக் சூரியன் நீச்சம் சூரியன் நீச்ச பங்கம் சுக்கரன் ஆட்சி புதன் நட்பு ஆக சூரியனும் வளர்த்துத்தானே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஸ்தான பலத்தின் அடிப்படையில சுக்கரனே இங்கே அதிக அமைப்புகள் இருப்பதை போல தோன்றினாலும் கூட ஒரே நேரத்தில் குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவு போன்றவைகளில் ரெண்டு கிரகம் இருக்கு சூரியனும் புதனும் இருக்கு சூரியன் நீச்சம் புதன் நட்பு ஆகவே இங்கே புதன் தான் அதிக சுபத்துவம் ஆக மேஷ லக்கணத்திற்கு இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷ லக்கணக்காரருக்கு இது புதனின் அடிப்படையிலான ராஜயோகமாக அமையும் செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார் பௌர்ணமிக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறார் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம் குரு தசை நாலு வருஷம் இருக்கும் சனி தசை இருபத்தி வருஷம் இருக்கும் புதன் நாற்பது கேது நாற்பத்தி ஏழு சுக்கரன் அறுபத்தி ஏழு அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரமகலம் சுக்கரனும் புதனும் லக்னாதிபதியாகி இருக்கிறார்கள் செவ்வாயே இந்த இடத்துல அதீத சுபத்துவத்தின் அமை அமைப்பில் இருக்கிறார் பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து சந்திரமங்கள யோகத்தில் இருக்கிறார் சுக்கரனாலும் புதனாலும் அதாவது புதன் அதீத சுபர் எப்ப அதீத சுபர் புதன் தனி சுக்கரனோடு பொழுது தனியான நவ குருவோடும் சுக்கரனோடும் மட்டும் சேர்ந்திருக்கும் போது சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது புதன் சுபர் குருவோடு சேர்ந்திருக்கும் போது புதன் சுவர் குரு சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது சுபர் சுபர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் சுபராகவே இருப்பார் என்பதன் அடிப்படையில் இந்த இடத்துல ரெண்டு சுவர்கள் வலுத்து செவ்வாயை பார்க்கறாங்க சந்திரமங்கல யோகமும் அவருக்கு இருக்கிறது இந்த இடத்துல ஏழாம் இடத்திலிருந்து அவர் தன்னுடைய நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்க அபாரமான ஒரு மருத்துவ ராஜயோகம் என்பது இப்போது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கிடைக்கும் ஜாதகர் ஏற்கனவே புத்திசாலியாக இருப்பார் மருத்துவம் படிப்பதற்கு இதுக்குமே படிப்புக்கு புதன் அதீத சுபத்துவமா இருக்கணும் மருத்துவம் படிப்பதற்கு ராசி லக்கணத்திற்கு இரண்டு ராசி லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தோடு சூரியன் குரு செவ்வாய் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல சூரியனை உச்சமாக போட்டிருக்கிறேன் சிம்மத்தை வலுவாக போட்டிருக்கிறேன் அப்போ சூரியன் உச்சம் அப்படின்னாலே தலைமை டாக்டர் நூறு டாக்டரு ஆயிரம் டாக்டரு இவரே ஒரு மருத்துவமனை நடத்துகிறாரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நடத்துகிறாரு பெரிய டாக்டராக இருக்கிறாரு ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியோட டீனாக இருக்கிறாரு அந்த மருத்துவக் கல்லூரியில் நூறு டாக்டர் ஆயிரம் டாக்டர் வேலை செய்கிறாங்க ஒரு எக்ஸலண்ட்டு மருத்துவத்தில் அரசனை போல் ஒரு அந்த டாக்டர் வந்தாலே அப்படியே பயப்படுறாங்க பாருங்கள் பா பெரியாள்ப்பா எக்ஸலண்ட் பா மருத்துவ திலகம்னு சொல்கிறவங்க இல்லையா மருத்துவத்தில் பெரிய ஆளுங்க ஒரு ராஜா மாதிரி ஒரு சுஜாதா அவர்கள் எழுதுவது போல் ஒரு குட்டி அரசனை போல இருபது இருபது இளம் டாக்டர்கள் வர ஒரு ஒரு வெள்ளை ஆடை ஒரு வெள்ளை கவனம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு குட்டி அரசனை போல் அந்த மருத்துவ டாக்டர் வந்தார் அப்படின்ட்டு நகரம் சிறுகதையில் எழுதுவார் நகரம் என்கின்ற ஒரு சிறுகதையில் ஒரு கிராமத்து பெண் ஒரு இளம் சிறுமியை ஒரு கிராமத்து பெண்ணை தூக்கிட்டு ஏதோ ஒரு காய்ச்சலுக்கு வருவா ஒரு பெரிய டாக்டர் வந்து அப்படியே ஒரு புடைசூழன்ன எழுதுவார் இளம் மருத்துவர்கள் புடைசூழ ஒரு அரசனை போல அந்த ராஜா அந்த மருத்துவர் வந்தார்ன்ட்டு அப்படிப்பட்ட இவருடைய ஜாதகம் ரிஷவலகணத்துல பிறந்தா இப்படி இருக்கும் சிம்மம் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு சூரியன் அதே நேரத்தில் ஐயா ஏயா இவர் மட்டும் அரசியல்வாதியாக இருக்க மாட்டாரா இந்த இடத்துல ஒரு தப்பு ஒன்று இருக்கா சூரியன் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறார் சாணபலத்தோடு தான் இருக்கிறார் பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டார் இல்லையா எந்த ஒரு யோகமும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறைவிடங்களில் இருந்தால் அது பலன் தராது போன இடத்துல எடப்பாடி ஐயாவுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் மறை சுக்க சனி மறைந்திருந்தாலும் கூட உச்ச சுக்கனுடைய வீட்டில் இருந்தார் சனி அங்கே மறைவது நல்லது அப்படின்றத சொன்னேன் இந்த இடத்துல அரச யோகத்தை தரக்கூடிய முதன்மை அரசு யோகத்தை தரக்கூடிய சூரியன் பன்னெண்டில் போய் மறையக்கூடாது ஏன் தலை பிச்சிக்கிற மாதிரி இருக்கும் தலை அப்படியே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் என்னையாக இருந்தாலும் இப்படி ஒன்று போனால் அப்படி ஒன்று சொல்கிறான் இடக்கு மேடக வேணும்னே சொல்கிறானோ அப்படின்னு இருக்கும் அதுதான் ஜோதிடம் உண்மையில் அதுதான் ஜோதிடம் இப்படி அப்படி இப்படி அப்படின்ட்டு முரண்களின் அடிப்படையில் ஆனால் லாஜிக்கோடு எந்த இடத்துலையும் நான் போய் சொல்ல மாட்டேன் எந்த இடத்துலையும் மனதுக்கு ஒத்துக்காத ஒரு கருத்துக்களை உங்களுக்கு பிடிக்க உங்களுக்கு புரியாத ஒரு கருத்துக்களை நான் சொல்லவே மாட்டேன் இந்த இடத்துல பாருங்கள் சூரியன் இதே சூரியன் பத்தாம் இடத்துல இருந்திருந்தான்னா கதை வேற இதே சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலத்தோடு குருவின் நேரடி பார்வையில் இருந்தால் அப்போ கூட சுக்கரனுடைய சுபத்துவம் தான் சந்திர சுக்கர புதன் என்கின்ற பாருங்க நாலு சுவர்கள் சந்திரன் சுக்கரன் புதன் குரு எந்த நான்கு சுவர் நான்கு சுவர்களில் மெஜாரிட்டியாக யார் யாரோடு தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுடைய முதன்மை அமைப்போம் அதற்கப்புறம் யாரோடு தொடர்பு கொள்கிறார்களோ அதனுடைய பின் பின் அமைப்பும் நடக்கும் இந்த இடத்துல முதன்மை சுபத்துவம் செவ்வாய் இரண்டாவது சுபத்துவம் சூரியன் அப்போ சூரியனுடைய தலைமை பண்பு தலைமை அமைப்பு செவ்வாயுடைய சுபத்துவ அமைப்பு செவ்வாயுடைய காரகத்துவங்களில் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு என்று நான் சொல்லக்கூடியதில் நெருப்பு குறைந்த அளவு சுபத்துவத்திற்கு வந்துடும் கட்டிடம் கூட மூன்றாம் நிலை சுபத்துவமாக வரும் மருத்துவம் அதிகாரம் இங்கே இங்கே வந்துடும் செவ்வாய்க்கு சந்திரன் நீச்சம்ன்றதெல்லாம் இங்கே எடுத்துக்கவே வேண்டாம் சந்திரன் இங்கே மங்கள யோகத்தோடு அப்படியே சுக்கரன் புதனுடைய பார்வையிலும் இருக்கிறார் செவ்வாயை குழுமைப்படுத்துகிறார் ஆகவே இந்த இடத்துல கேந்திர பலத்தோடு இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானமாக இல்லாமல் மறைவு ஸ்தானம் அதுக்கு தான் பன்னெண்டில் போடாமல் டக்குன்னு கேளில் போட்டேன் மறைவு ஸ்தானமாக இல்லாமல் பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் யோக தசாபக்திகளின் அடிப்படையில் தசாபக்திகள் ரொம்ப முக்கியம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுதை வந்தால் அது அந்த இடத்துல வந்தால் ஒன்றுமே நடக்காது